அடுத்த கேம் வந்து அந்த இழுக்கிற கேம். அதில் வந்து எனக்கு என்னமோ ஜெஃப்ரி வந்து ஃபால் பண்ண மாதிரி இருந்தது, ஆனால் எல்லாருமே வரிஞ்சு கட்டிட்டு ஜாக்லினை வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் பேசணும்னு நினச்சது வந்துட்டு, இந்த எபிசோடில் வந்துட்டு கிளியராக வந்து எல்லாருமே ஜாக்லினுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. என்னதான் அவங்க சௌந்தர்யோட பேச்சப் பண்ணாலும் சாச்சனோட பேச்சப் பண்ணாலும் அவங்க ரெண்டு பேருமே பின்னாடி போய் இவங்களை வந்து பிச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அகெயின் அதுக்கான காரணங்கள்லாம் இருக்குது. ஜெஃப்ரி வந்துட்டு எப்படி அவங்கள சேவ் பண்ணிக்கிறதுக்காக வந்து ஜாக்லின் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் எப்படியும் கன்ஃபார்மாக வந்து சௌந்தர்யா வந்து இந்த வாரம் போவாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஏன் வந்து அவங்க போன வாரம் ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு இந்த வாரம் வந்து ஏன் பேச்சப் பண்ணணும் அது கூட அவங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க பேச்சப் பண்ணணும் அப்படின்னா அவங்கள காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக பேச்சப் பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்போயே பேச்சப் பண்ணிக்கலாம். பட் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்றது தான் ஷோ பார்க்குறவங்களுக்கு தெரியுது. ஏன் வந்து ஜெஃப்ரி அப்படி பண்ணா, ஏன் வந்து சௌந்தர்யா அப்படி பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்றுமே தெரியல. பட் எல்லாருமே வந்துட்டு ஜாக்லின் மேலே வந்து கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. அதனால வந்து அடுத்தடுத்த வாரங்களில் வந்து அவங்களை கார்னர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐ எம் ரூட்டிங் ஃபார் ஜாக்லின் அப்படின்னு தான் சொல்லணும். பட் பெரிய அளவுக்கு இல்லை. இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒரு ஆளுக்கு மட்டும் பயாஸ்டாக இல்லை, மொத்த கேமை வந்து கேமாக பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் வந்துட்டு ஜாக்லின் வந்து கார்னர் செய்யப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிக் பாஸ் சம்மந்தமான கான்டென்ட் எதுவும் வேணும் அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.